இன்றைக்கு எமது கடற்பரப்பில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெரிந்தும் தெரியாமலும் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எமது மீனவர்கள் காங்கேசோதரில் இருந்து கட்டுக்காடு வரையும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு தொழில் விவரங்களை இழந்து ஒன்று ரெண்டு மாசமாக சில குடும்பங்கள் பட்டினித்தான் எது நோய் கொண்டிருக்கிறது. எந்த விதமான தொழில் விவரங்களும் இல்லையே, எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அந்த மீனவர்கள் எமது கடற்பரப்பில் வலை விட்டுட்டு இருக்கும் பொழுது 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் சேர்ந்த மீனவர் இழுவப்படகுகள் வந்து எமது மீனவற்ற வலைகளை வெட்டி செல்லும் பொழுது ரெண்டு மீனவ பகுதிக்கும் கைகலப்புகள் வந்து கல்லால் ஏற்பட்டு சேதங்கள் வந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகு வந்து அடித்து கொண்டு போவேன்னு சொல்லி காங்கிரஸ் சொந்தரிலிருந்து சேந்தாங்குளத்திலிருந்து பலாலி அடுத்தது ஆதியோரடி எல்லாரும் இடத்துல ஒரு முறைப்பாடு தலைவர் நீங்கள் ஒட்டியா மோட்டர் சைக்கிள் உடனே வேறு அரை கிலோமீட்டர் அடிக்கிறோம். சேந்தாங்குளத்து பையன் சொல்றான் அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எங்க இந்த தொழிலாத்தையும் அழைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பொறுமையா இருந்தோம். இன்றைக்கு ஒரு முடிவு ஒன்று, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு முடிவு காட்டுறதுக்காக நாங்கள் செய்தி நாங்கள் கூடிய செய்தி ஊடாக நாங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவலை தெரிவிக்க போறோம். அதை முடிச்சு போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் முடிவெடுப்போம். ஏனென்று சொன்னால், மாதவேலுக்கோ அல்லது சேந்தாங்குளத்துக்கோ காங்கிரஸ் பலாளிக்கெல்லாம் வந்து பதில் சொல்றதுக்குரிய சமாசம் அங்கே இல்லை. அப்போ அவர்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து எங்களது செயற்பாட்டுக்கு ஈடாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த கடத்தோட அமைச்சருக்கு நாங்கள் சொல்லி போட்டோம், நிறுத்து நிறுத்தன்னு சொல்லியும் செல்டன் காதல சாங்குதிரை மாதிரி கிடக்க அவருக்கு. ஏனென்றால் நாங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லல, உள்ளூர் உழுவப்படகையும் கடமாக்குடையையும் சுருக்கு வலையையும் இந்தியா எழுவங்க இந்திய தொழிலையும் வந்து எல்லாம் தாண்டாமல் செய்யும் போ செய்யும்னு சொல்லி நாங்கள் சொல்லி அது செல்டன் காதல சாங்குதிரை மாதிரி கிடக்கு. இந்த யாழ் மாவட்டத்தில் கடத்தொழிலாளர்கள் ஒரு பெரிய அமைப்பு, எங்களாலையும் சில முடிவுகள் எடுக்க தெரியும், முடிவுகள் எடுப்போம். நாங்களும் சில முடிவுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏனென்று சொன்னால், இப்போ இது நாங்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் கடைசியாக தெரிவிக்கிற வசனம், நாங்கள் சில நேரத்தில் கொரோனா சங்கிலி தொடர் போராட்டம் ஒன்று செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். எங்களுக்கு இதிலே ஒரு சரியான ஒரு முடிவு வரையில, இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரையிலன்னு சொன்னால் ஒரு கொரோனா சங்கிலி தொடர் போராட்டமும் அதை செய்து முடித்து கொண்டு இந்த கொரோனா ஒரு இடைவெளி வரமா இருந்தால் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு ஒரு கடுமையான ஒரு போராட்டமும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு சரியான முடிவு வரையில்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லா படகுகளையும் கடலில் இறக்கி கருத்தக்கொடி போராட்டம் சொல்லி கடலில் செய்யறதுக்காக ஒரு முடிவுகள் தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம்.